ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இடியமின் ஜோன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா சர்வருக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு வருமா, வந்தால் என்னெல்லாம் வரும், அதுக்கப்புறம் அந்த சர்வருக்கு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த சப்ஸ்கிரைபுன்ற பட்டன் அமுத்தலை அப்படின்னா கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா, ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறையா இருக்குது, நான் வந்து பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொன்று வீடியோ வந்து இன்றைக்கே போடுவேன், அதில் உங்களுக்கு ஒரு சம ட்ரீட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து போடும்போது கரெக்டாக எல்லாம் உள்ளே வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணி சட்டு போட்டுன்னு என்னென்னு பாருங்கள். சீரியஸாகவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்மளுக்கு வரும் அப்படின்றத சட்டு புட்டுன்னு ஒரு அரசல் ஆராய்ஞ்சிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கமெண்டை வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன், வீடியோலேயே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் ஸ்பின் பண்ணும்போது 90% அப் டு 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவாங்களாமா, 22-6 to 36 ஆமாம், 22-6 வந்து முடிஞ்சிருச்சு, 36 வரைக்கும் இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து இருக்கும் அவங்க சர்வரில். என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நார்மலான பண்டில் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ கிளாஸாக ஒன்றும் இல்லை. பாய் பண்டில், கேர்ள் பண்டில் ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே என்னப்பா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா, நார்மல் தான், எல்லா மிஸ்ட்ரி ஷாப் மாதிரியும் தான் இருக்குது. பட் இதில் வந்து எலைட் பாஸ் இருக்கான்றது தான் நிறையா பேர்த்தோட சந்தேகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே போய் பார்த்தா அந்த பேக் எனக்கு பிடிச்ச பேக் காய், சீரியஸாக நான் வந்துச்சுன்னா அது வாங்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேஜ் வந்து அவ்வளோ தேவையில்லை, அப்புறம் நேம் சேஞ்ச் கார்டெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது இப்போல்லாம், முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை, நேம் சேஞ்ச் கார்டு வாங்க வேணாம். அதுக்கப்புறம் பராங்க ஸ்கின்னெல்லாம் நான் லெஜெண்ட்ரியே தந்திருக்கானுங்க, அதனால் எதுக்கு அதை போய் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து எல்லா சர்வருக்கும் லெஜெண்ட்ரி கொடுப்பாங்க, நம்ம சர்வருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க கைஸ். அதனால நம்ம வந்து நம்ம விட்ட வயிற்றுச்சல்னு நினைக்கிறேன், அவங்களே இந்தியன் சர்வரில் இருந்துட்டு இந்த மாதிரி அடுத்த டைம்லேருந்து நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கும் அப்படின்னா, இது இந்த லெஜெண்ட்ரி அமௌண்ட் இருக்குல்ல கைஸ், இந்த ரோஸு, அதுக்கப்புறம் த்ரோனு, அதுக்கப்புறம் ஃப்ளாக் அமௌண்ட் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கொடுக்கறக்கு வந்து சான்ஸ் இருக்குது. லீக்கர்ஸ் நிறையா பேர் லீக் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டைமண்டு ராயல் வவுச்சர் எப்பவும் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டு, அதுக்கப்புறம் M1887 அந்த கிரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க பேனு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு G18 ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி அந்த அக்காவோட இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேலே அந்த சைடு ரைட் சைடு ஒரு பண்டில், மெயில் பண்டில் இருக்குது, அது சீரியஸாகவே நல்லாயிருக்கும். அதாவது மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கிற மெயில் பண்டில் விட இந்த மெயில் பண்டில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான், கீழே நம்ம அந்த கீழே வந்து பார்க்கல, முன்னாடி போய் பாருங்கள், இந்த கீழே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் கைஸ். எலைட் பாஸ் இருக்குது, க்ளூவால் இருக்குது, MP40 விண்டர்லேண்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தந்தாங்க, இதில் வந்து கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்குபேட்டர் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கிறது வந்து எலைட் பாஸ் மட்டும்தான் எனக்கும் தெரியும். எலைட் பாஸ் நம்ம சர்வருக்கு வருமா அப்படின்னா, நம்மளுக்கு வர மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் வரும்னு சொல்லி லீக்கர்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் CR7 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஸ்டியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம் கார்டு வந்து முந்தானியத்தேனமும் இதிலே ரெடிம்லேயே தந்திருந்தாங்க, ரெண்டு கார்டு என்னமோ தந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் எடுத்து ஜாலியாக விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெப்பன் ராயல் வவுச்சரு, கிரேட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஸோ இது வந்து ஒரு செட்டு, இது வந்து ஒரு சர்வருக்கு வந்த மிஸ்ட்ரி ஷாப் கைஸ். இன்னொன்று சர்வருக்கு வந்த மிஸ்ட்ரி ஷாப் இது, இதுலேயும் வந்து எலைட் பாஸ் இருக்குது. நம்ம வந்து ஓவரால் பார்த்தா எல்லா சர்வருக்கும் வந்த மிஸ்ட்ரி ஷாப்லேயும் எலைட் பாஸ் இருக்கிறனால நம்மளுக்கு எலைட் பாஸ் வரும் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திங்கிங் ஆகிட்ட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹோப் வச்சுப்போம், எலைட் பாஸ் வந்தாலும் என்ன, வராட்டியும் என்ன வந்துச்சுன்னா நல்லது, வராட்டி நம்ம இந்தியன் சர்வர் எப்பவும் போல் திட்டிகிட்டு போக வேண்டியது தான்.
அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அந்த டைகர் பண்டில் கைஸ் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு முன்னாடியே. இதில் வந்து எலைட் பாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்குபேட்டரு, அந்த காஸ்டியூம், அந்த லாஸ்டில் அந்த 149 லாஸ்ட்டு காஸ்டியூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச காஸ்டியூம். அது வந்துச்சுன்னா நான் மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கிற காஸ்டியூமை விட்டுட்டு இந்த காஸ்டியூம் தான் கைஸ் வாங்குவேன். ஸோ அந்த அளவுக்கு தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோவால் வச்சுருக்கானுங்க, ஹூக்காங் வச்சுருக்கானுங்க. நிறையா பேர் ஹூக்காங் இல்லை அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த டைம் வந்துச்சுன்னா ஹூக்காங் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதுதான் தாறுமாறு தக்காளி சோறாக வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவங்க சர்வரில் வந்து வந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம சர்வருக்கு வந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு வருமா வராதா டெக்ஸ்டரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் 26 இல்லாட்டி 25, அதாவது இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அட்லீஸ்ட் 27க்குள்ளேயாச்சும் அப்டேட் பண்ணுவாங்க மிஸ்ட்ரி ஷாப்பு, இல்லாட்டி இந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து 27 ஆர் 26க்குள்ளே வந்து சொல்லிடுவாங்க. அப்போ தான் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ ஹோப் வரும், வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதம் வராது, பட்டு அடுத்த மாதம் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ வந்து ஹோப் வச்சுருப்போம், வந்தாலும் என்ன வராட்டி, என்ன வந்தால் நல்லது, வராட்டி நம்ம திட்ட போகிறோம், அவ்வளோதானே. ஸோ எதாக இருந்தாலும் சில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ், இன்னையோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து எழுப்பிடுகிறது உங்கள் டெக்ஸ்டர் கைஸ். Spread love to all. Be safe at home, guys. எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் இருங்க, அதுதான் நல்லது. சட்டரை மூடிட்டு உங்கள் டெக்ஸ்டர் வந்து கிளம்புறேன் கைஸ். டாட்டா, பை பை, see you.